முல்லைப்பெரியாறு அணையில் ஒன்றிய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதன் நேர்லை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்த பொறியாளர்களும் இந்த ஆய்வில் பங்கேற்றுள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையில் ஒன்றிய துணை கண்காணிப்பு குழு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. அணையில் என்னென்ன பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்த பொறியாளர்கள் இந்த ஆய்வில் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து இத்தொடர்பான முழு தகவல்களை இந்த செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்கலாம். முத்துவேல், இத்தொடர்பான முழு தகவல்கள். அதாவது முல்லைப்பெரியாறு அணையில் வந்து நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக்கொள்ள உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலும் தண்ணீரை சேமிப்பது குறித்து அதாவது நடைமுறைகளை படுத்துவதற்காக உச்ச நீதிமன்றம் 3 கண்காணிப்பு குழுவை அமைத்தது. அந்த குழு முல்லைப்பெரியாணை ஆய்வு செய்து முல்லைப்பெரியார் அணையில் செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் இதுகளை பற்றி செய்ய வேண்டும் என்று கூறியது. இந்த 3 கண்காணிப்பு குழுக்கு வந்து அதுல வந்து தமிழக பொதுப்பணித்துறை கூடுதல் செயலாளர் அதுக்கடுத்து கேரள செயலாளர் இருக்கிறதுனால அவங்க வந்து அடிக்கடி வந்து அணையை பார்க்க முடியாத சூழ்நிலை இருப்பதனால அந்த துணை கண்காணிப்பு குழுவை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த துணை கண்காணிப்பு குழுவுல வந்து மத்திய நீர்வள ஆணையத்தின் உறுப்பினர் ஒரு தலைமை பொறியாளர் ஒருத்தர் இருக்காரு. அது இல்லாம தமிழகத்தை சேர்ந்த பொறியாளர்களும் கேரளாவை சேர்ந்த நீர்ப்பாசன பொறியாளர்களும் இருக்காங்க. இந்த துணைக்குழு வந்து இன்னைக்கு அதாவது முல்லைப்பெரிய அணை பெய்தும் மழை பெய்யும் பொழுதும் அணையின் பராமரிப்பு விடுதலை பொறுத்து மாற்றங்கள் ஏற்படும் போது ஆய்வு செய்து அதை அறிக்கை வந்து 3 கண்காணிப்புல கூட கொடுக்க. தற்பொழுது முல்லைப்பெரிய அணையில வந்து மழை பெய்து கொண்டிருக்கு. தென்மேற்கு பகுதி மூலம் கொஞ்சம் பெய்திருக்கு. அதன் காரணமாக அணை நீர்மட்டம் தற்போது 127 அடியை எட்டியிருக்கு. இந்த நிலையில வந்து முல்லைப்பெரியார் அணையில் இந்த நீர் மாற்றத்தாலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து ஆய்வுமே இன்று துணை கண்காணிப்பு குழு மேற்கொண்டது. இந்த துணை கண்காணிப்பு குழு தேக்கடி படகுத்துறையிலிருந்து காலை முல்லைப்பெரியார் அணையை கிடந்து பிற்பகல்ல வந்து மெயின் அணை, பேபி அணை, கசிநீர் கிளறு, மதகு பகுதி, அப்புறம் உபரிநீர் வெளியேறக்கூடிய மதகு பகுதிகளை வந்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு பிற்பகல் வந்து உணவு இடைவேளைக்கு பிறகு மாலை வேளையில வந்து தேக்கடி குமிழி பகுதியில் உள்ள உண்ணாமையில வந்து துணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் கூட்டத்தை நடத்தி இரு மாநில அதிகாரிகளிட கருத்துக்களை பொறியாளர்களோட கருத்துக்களை கேட்டு இந்த கருத்துக்களை வந்து 3 கண்காணிப்பு குழுவுக்கு அனுப்புவாங்க. அது இன்று மாலை நடக்கிறது. இப்பொழுது தற்பொழுது வந்து அந்த துணை கண்காணிப்பு குழு வந்து முல்லைப்பெரியார் அணைவிலுமே ஆய்வினை முடித்திருக்கிறார்கள். மாலை வேளையில் துணை கண்காணிப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.